இன்றைக்கி வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லப்படுற பாடம் தவிர்ந்த நம்மளுடைய மற்ற திறமைகள் இருக்குது பாருங்கள். இதை வந்து மாணவ பருவத்தில் பெரும்பாலும் வந்து இது ஒரு படிப்பை கெடுக்கிற விஷயமாக பெற்றோர்களும் சில சமயங்களில் ஆசிரியர்களும் நினைக்கிறாங்க. அது உண்மை இல்லை. ஏன்னா நீங்கள் பல சமயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா 200க்கு 200 கோல்டு மெடலும் வாங்கின மாணவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்காமல் போயிடுற சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன தெரியுங்களா? இன்றைக்கி எந்த அளவுக்கு பாடம் முக்கியமோ அதை தாண்டி வெளி உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் நம்மளுடைய மற்ற திறமைகளை வளர்த்துக்கிறதும் ரொம்பவே அவசியம். குறிப்பாக ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் இன்டர்வியூக்கு போகிறாங்க, அங்கே போய் 10 பேரில் 4 பேர் செலக்ட் ஆகிறாங்க, 6 பேர் ரிஜெக்ட் ஆகிறாங்கன்னா அவங்க பாடம் தெரியாமல் ரிஜெக்ட் ஆகலை, பேச தெரியாமையோ தங்களுடைய மற்ற குணாதிசயங்களை வளர்த்துக்கொள்ளாததாலேயோ தான் தோல்வி அடைகிறாங்க. இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நம்ம பள்ளியிலையோ கல்லூரிகள்லையோ வந்து மேடைகளில் நிகழ்ச்சிகளை செய்யும்போது நிறைய குணாதிசயங்கள், உதாரணமாக ஒரு டீமோடு எப்படி நம்ம சேர்ந்து இணைந்து வேலை செய்கிறது, அல்லது ஒரு லீடர்ஷிப்பை எப்படி வளர்த்துக்கிறது, எப்படி ஒரு இனிஷியேட் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள், இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே அது மூலமாக வருது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒரு டீம் லீடர் ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டீம்லேருந்து தான் இன்னொரு லீடர் உருவாகணும், ஆனால் லீடர் வெளியிலேருந்து தேடுறாங்க. அப்போ நம்ம எல்லாமே தனித்தனியாக வேலை செய்கிறதுல கில்லாடி, சேர்ந்து வேலை செய்யுங்கனாக்க செய்கிறதில்லை. அப்போ இது எல்லாமே இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக தான் நமக்கு வரும். அதனால் பாடம் தவிர்ந்த மற்ற திறமைகள் இருக்கும்போது அதை கண்டிப்பாக வளர்த்துக்கணுமே தவிர அதை இடையூறு நம்ம நினைக்கக்கூடாது. நாளைக்கு முழு மனிதனாக வாழ்க்கையில் வெற்றியடைய இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தான் உதவும்.